எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையல்ல மின்னக்கீரையின் வந்து பயன்கள் தான் வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து மின்னக்கீரை செடி. இந்த மின்னக்கீரை நம்ம சாப்பிட்டோம்னா வந்து வாதம் வந்து சரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி தொப்பை குறையும், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தரும். அதே மாதிரி காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஜுரம் அடித்தாலும் இந்த நம்ம கீரையை சாப்பிட்டோம்னா வந்து சரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுல. இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உப்பு சர்க்கரை வந்து நல்லா குறைஞ்சிரும், அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் குறைஞ்சிரும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இயற்கையாக கிடைக்கிற வந்து கீரையை பயன்படுத்தி தான் சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நல்லா குச்சி இல்லாமல் நடந்திருக்காங்க, அது மாதிரி கண்ணும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுகர் வந்துட்டு அதே மாதிரி ப்ரெஷரும் வந்துருச்சு. பல்ல எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாருக்கும் சொத்த பல்லு பூச்சி பல்லு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு, அதனால தான் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற கீரைகளை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. இந்த மின்னக்கீரையை பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் வைக்கலாம், அதே மாதிரி வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், அப்புறம் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதில் உள்ள வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நம்ம உடம்புல வந்து கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கீரையை நல்லா வதக்கிட்டு இந்த கட்டியை வந்து கொட்டை முத்த இலையில் வச்சு கட்டணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வெயில் காலங்கள்லாம் வந்து நிறைய கட்டி வேனை கட்டியெல்லாம் வரும். அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சுங்க. நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் சட்டியை தான் வைக்கணும். ஒரு பிடிச்ச பொடி வந்து மின்னக்கீரை எடுத்துங்க, போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டியில் நல்லா சீல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கீரையை வந்து நல்லா ஓரத்தில் வந்து சுற்றிவரும், கட்டினீங்கன்னா வந்து சீல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அந்த கட்டியில் வந்து இலை சூடாக தான் கட்டணும். கொட்டமுத்த இலையில் அந்த சூடான கீரையை வைங்க. வச்சுட்டு எந்த இடத்துல வந்து புண்ணு இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த சூட்டோடையே வச்சுருங்க. வச்சுட்டு வெள்ளை துணியை வச்சு கட்டிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை கட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா கட்டி வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், அதே மாதிரி வந்து புண்ணும் சீக்கிரம் ஆறிடும். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வந்து வீட்டிலையே வந்து நோய்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டிலே இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.